சமீபத்தில் சில மாவட்டங்களின் சில பகுதிகளில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமிர்த காலத்தில் நரேந்திர மோடி எல்லாருக்கும் இலவசமாக அரிசி கொடுக்குறாரு பாருங்கன்னு ஒரு பெரிய போஸ்டரை ஒட்டியிருக்காங்க. சரி, வழக்கமாக இவங்களுடைய பாணியே அதுதான், இல்லாததையெல்லாம் இருக்கிறது மாதிரி சொல்கிறது காமிக்கிறது அவங்களுடைய வழக்கம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சொல்லியிருக்கிறது அவங்க பொது விநியோக முறை குறித்து. அந்த பொது விநியோக முறை குறித்து சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் எவ்வளவு அரிசி இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டிருக்கு. இப்போ ஒரு நபர் கார்டு அப்படின்னு சொன்னால் 12 கிலோ கொடுக்குறாங்க, அதில் 5 கிலோ மாநில அரசாங்கம் இது ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குது, 7 கிலோ மாநில அரசாங்கம் கொடுக்குது என்று அப்படியே பட்டியல் போட்டிருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இதை தமிழ்நாட்டில் 5 வகையான கார்டு இருக்குது, பல மாநிலங்களிலும் 5 வகையான கார்டு இருக்குது. ஒரு கார்டு அந்தியோதயா, அன்ன யோஜனா, அன்னபூரணி இந்த மாதிரி, அப்புறம் ஓல்டேஜ் பென்ஷன் அந்த மாதிரி இருக்கவங்க. ரெண்டாவது கார்டு வந்து பிஹெச்ஹெச், பீரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு, முன்னுரிமை குடும்பங்கள். மூணாவது கார்டு வந்து என்பிஹெச்ஹெச். அடுத்து 3வது, 4வது, 5வது வகை கார்டுகள் எல்லாமே என்பிஹெச்ஹெச் தான். அதில் தமிழ்நாட்டில் முதல் வகை கார்டுக்கு ஃபுல்லாக மற்றவங்களுக்கு என்ன அரிசி கொடுக்குறாங்களோ அதையே தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துட்ருக்கு. அடுத்தது வந்து சுகர் ஒன்லி கார்டு, வெறும் சர்க்கரை மட்டும் வாங்கி கொள்ள முடியும். அடுத்தது வந்து நோ கமாடிட்டி கார்டு, இந்த 5 வகை இருக்குது. 2 கோடிக்கும் அதிகமான கார்டுகள் இருக்குது. ஆனால் 2016 இந்த சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டுச்சு. ஜெயலலிதா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்த காலத்தில் தான் இதை ராம்மோகன் ராவா கட்டாயப்படுத்தி இதை அமல்படுத்த வைக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, இந்தியா முழுவதற்கும் 75% கிராம மக்களுக்கும் 50% நகர்ப்புற மக்களுக்கும் தான் கொடுக்கும். இதனுடைய பொருள் வந்து எல்லா ஊர்லேயும் கிடையாது, அப்படியே 75-50 என்று இருக்காது. இது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கிராமப்புறங்களில் இருக்கிறதுல 62% பேருக்கும், நகர்ப்புறத்தில் இருக்க 37% பேருக்கும் மட்டும்தான் ரேஷன் அரிசி என்பது இலவசமாக வழங்கப்படும். இந்த அரிசியவும் கடந்த காலத்தில் ஒன்றிய அரசாங்கம் காசு கொடுத்து தான் வாங்க சொல்லிச்சு, அது கன்செஷன் ரேட்டில். அது நம்முடைய வரிப்பணம் தான், ஆனாலும் அவங்க ஒரு குறைஞ்சபட்சம் காசு கொடுத்து. ஆனால் இந்த ஆண்டு இப்போ அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து இது வருது இல்லையா, தேர்தல் வருது இல்லையா, அதனால் திடீர்னு மோடிக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்தியோதயா அன்ன யோஜனாவுக்கும் பிஹெச்ஹெச் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் இலவசம் என்று இந்த ஆண்டு அறிவித்திருக்கிறார். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இது ரொம்ப சின்ன பகுதி பார்த்துக்கு. 1 கோடி கார்டில் 2 கோடி கார்டில் சரிபாதி இதில் வரும், சரிபாதியை விட கம்மியாக தான் வரும். மீதி இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், மீதி இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு ஆனால் அரிசியை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தளவில் இதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று அந்தியோதய அன்ன யோஜனாவுக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும், பிஹெச்ஹெச் கார்டுக்கும் கொடுக்கும். அப்புறம் இந்த திட்டம் அமலாகிறதுக்கு முன்னால் அரசாங்கம் எவ்வளவு ஒரு மாநிலத்துக்கு ஒதுக்கீடு பண்ணாங்களோ அதை குறையாமல் பார்த்துக்கிறோன்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அப்போ மீதி இருக்கிற அமௌண்ட்டை அரிசியை என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து டைட் ஓவர் குவான்டிட்டின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தமிழில் அதை ஈடுசெய் இழப்பு என்று சொல்கிறாங்க. ஸோ அப்படி கொடுக்குறது மொத்த தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வரணும்னா, ஒரு வருஷத்துக்கு 36.78 லட்சம் டன் அரிசிகள் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படும். ஆனால் இதை ஒரு வருஷமும் ஒழுங்காக ஒதுக்கீடு செய்கிறதில்லை. இந்த டைடோவருக்கு நீங்கள் ரேஷன் அரிசிக்கு கொடுக்குற விலையவே கொடுக்க மாட்டாங்க, கூடுதலாக விலை கொடுத்து வாங்கணும். இன்னொரு பகுதி என்னென்னா, ஓப்பன் மார்க்கெட் சேல் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதன்படி நீங்கள் வந்து வெளி மார்க்கெட்டில் அரசாங்கம் என்ன விலைக்கு விற்கணுமோ அதை வாங்குவாங்க. இந்த வருஷம் 1 கிலோ அரிசி 34 ரூபா. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1 கோடி கார்டுகளுக்கு, என்பிஹெச்ஹெச்சில் வர்ற 1 கோடி கார்டுகளுக்கு அரசாங்கம் ஒரு மானிய விலையில் வாங்குது, ரெண்டாவது வந்து 34 ரூபா கொடுத்து தான் அதை வாங்குறாங்க. மூணாவது அம்சம் என்னென்னா, தமிழ்நாடு அரசு அதாவது அதை எப்படி சொல்லலாம், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் தான் மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக நெல்லை கொள்முதல் செய்து எஃப்சிஐக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ஒன்றிய அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய விலையை விட குவிண்டாலுக்கு 75 ரூபாயிலிருந்து 100 ரூபா அதிகம், அதாவது ஒரு டன்னுக்கு
750 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரை அதிகமாக கொடுத்துத்தான் இந்த கொள்முதல் என்பது நடக்கிறது. ஆண்டுதோறும் 20 லட்சம் டன் இப்படி கொள்முதல் செய்யப்படுகிறது. இதற்கு மட்டும் தமிழ்நாடு அரசாங்கம் 500 ரூபாய் கூடுதலாக ஒதுக்குது. எதுக்கு? நீங்கள் அதை கொடுக்காம இருக்கலாமேன்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்காம இருந்தால் விவசாயி வெளியே போட்டாருன்னா ஒன்று, விவசாயிக்கு குறைஞ்ச விலை கிடைக்கும், குறைஞ்ச விலை தான் கிடைக்கும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து ரேஷன் கடைக்கு அரிசி கிடைக்காது. இந்த காரணத்தினால தான் பண்ணுறாங்க. இந்த வகையிலையும் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய தொகை வந்து செலவாகும். இந்த வருஷம் கூட என்ன சொல்கிறாங்கன்னா இதுவரை 20 லட்சம் டன் தான் இவங்க கொள்முதல் பண்ணாங்க, இந்த ஆண்டிலிருந்து 28 லட்சம் அல்லது இந்த ஆண்டு மட்டும் 28 லட்சம் டன் கொள்முதல் செய்ய வேண்டியிருக்கும் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா பாதிக்கும் அதிகமான பேருக்கு முழுமையான அரிசியும் கொடுத்துட்டு அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் கூடுதலாக 5 கிலோ அரிசியோ 7 கிலோ அரிசியோ 6 கிலோ அரிசியோ கொடுக்குற போது இது எல்லாவற்றையும் மறைத்து விட்டு அந்த போஸ்டர் என்ன சொல்லுதுன்னா மோடி வந்து அதான் ஒரு நபர் கார்டுக்கு 2 நபர் கார்டுக்கு 3 நபர் கார்டுக்கெல்லாம் மாநில அரசாங்கம் கொஞ்சம் இலவசமாக அரிசி கொடுக்குது, அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நாங்கள் தான் கொடுக்குறோம் என்று அவங்க சொல்கிறாங்க. இல்லை, வேடிக்கை என்னன்னா 2011 எடுத்த சென்சஸ் பிரகாரம் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா சராசரியாக 3.5. எனவே 7 நபர் கார்டு 35 கிலோ கொடுப்பாரு, அதில் வந்து மாநில அரசின் பங்கே இல்லை என்று சொல்வதெல்லாம் அது ஒரு சின்ன பகுதிக்கு வரும். அதாவது 7 நபர் குடும்பமாகவும் இருக்கணும், அவங்கக்கிட்ட பிஹெச்ஹெச் கார்டும் இருந்தால் அது கிடைக்கும். ஆனால் அவங்க போட்டிருக்க போஸ்டர் மிஸ்லீடிங்கான போஸ்டர். எனவே மாநில அரசுகள் உண்மையிலேயே மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கூடுதலாக செலவினங்களை செய்து இதை செஞ்சால் அதை நேர எதிராக மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒன்றிய அரசு செய்தது என்று விளம்பரத்தை மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல விளம்பரத்தை செய்கிறாங்க, அதில் ஒன்று தான். நீங்கள் உதாரணமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எங்க நீங்கள் வந்து இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் இருக்க அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தா பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம்னு சொல்லுவாங்க. அது உருவாக்கும் போது அப்போ கூட அதுக்கு பிரதமர் காப்பீட்டு திட்டம்னு வச்சுருக்கக்கூடாது. பிரதமர் ஒன்றும் வீட்டில் இருந்தெல்லாம் கொண்டு வரல. சில புகழ்பெற்ற தலைவர்கள் அவங்க இறந்து போன பிறகு அவங்களை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக சில திட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த புது கல்ச்சர் பிரதமர் பேர்லேன்னு கொண்டு வந்த புது கல்ச்சரை உருவாக்கியது நீங்கள் பாஜக தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு விவசாயி செலுத்த வேண்டிய பிரீமியத்தில் 100 ரூபா செலுத்தணும்னா 49 ரூபா ஒன்றிய அரசாங்கம், 49 மாநில அரசாங்கம், 2 ரூபா விவசாயிகள் கொடுக்கணும்னு இருந்தது. அதை தலைகீழாக மாற்றி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் வெறும் 25% தான் கொடுக்கும், 73% மாநில அரசாங்கம், 2% விவசாயி. இப்போவும் அதுக்கு பேர் என்னது? பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம் தான். 2016-17 தமிழ்நாடு இதற்காக செலவழித்த தொகை 566 கோடி ரூபா, ஒன்றிய அரசாங்கம் கிட்டத்தட்ட 566. ஆனால் இப்போ என்னன்னா மாநில அரசாங்கம் 2500 கோடி ரூபாயும் 2050 கோடி ரூபாயும், ஒன்றிய அரசாங்கம் அந்த 566-600 கோடி அளவிலும் கொடுக்குது. ஆனால் அதுக்கு பெயர் பிரதமர் காப்பீட்டு திட்டம். இப்படி மோசடியாக பெயர் வைப்பதன் மூலமாக அல்லது போஸ்டர் போடுவதன் மூலமாக விளம்பரம் செய்வதன் மூலமாக மட்டுமே மாநில உண்மையிலேயே தான் செய்கிற துரோகத்தையும் மறைத்துவிட்டு மாநில அரசுகளை பழி சொல்கிற வேலையும் பாஜக செய்து ஒவ்வொன்றையும் இப்படி செய்யும். அதுதான் அவங்களுடைய இயல்பு, அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய டிஎன்ஏ. எனவே மக்கள் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.